வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்கு இஇசெட் நாமன் கிளேச்சர் ஆஃப் ஜாமண்டுக்கல் ஐசோமர். அதாவது நம்ம ஆல்ரெடி போனடியே பார்த்துருப்போம் ஜாமண்டுக்கல் ஐசோமர்னா என்ன, அதுக்கு நம்ம எப்படி சிஸ் ட்ரான்ஸ்னு சொல்கிறோம்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதுலேயே இன்னொரு நாமன் கிளேச்சர் இஇசெட்னு எப்படி அதுக்கு பேர் தரப்போகிறோம். சிஸ் ட்ரான்ஸ்னு சொன்ன மாதிரியே ஒரு சில காம்பவுண்ட்ஸுக்கு சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியாது சரிங்களா. அப்போ நம்ம வந்து இஇசெட்டுங்கிற விஷயத்தினே செய்கிறோம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தோம்னா சான் இன்கோல்டு ப்ரில்லாக் அப்படிங்கிற ஒரு மூணு சயின்டிஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க சரிங்களா. ஓகே, அந்த மெத்தட் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழில் பாருங்கள், இஇசெட் முறையில் வடிவ மாற்றியங்களுக்கு பெயரிடுதல். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அல்கின் காம்பவுண்ட் கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், அதனுடைய ரெண்டு பக்கமும் என்ன செய்வோம், சேம் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு கார்பன் இருக்குது, அதாவது டபுள் பாண்டில் இருக்கிற ரெண்டு கார்பன் இருக்கும், அந்த கார்பன்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கிற வெவ்வேறு குரூப்ஸ் தான். ஆனால் எப்படி இருக்கணும், இங்கே ஒரு குரூப் ஏன் இருக்குது, இங்கேயும் ஒரு குரூப் ஏன் இருக்குது, அப்போ ரெண்டுமே சேம் குரூப், எப்படி இருக்குது, சேம் சைட் இருக்குது, அப்போ சிஸ்ஸு, இங்கே எப்படி இருக்குது, ஆப்போசிட் இருக்குது, அப்போ ட்ரான்ஸு, இங்கே எப்படி தான் சேம் குரூப்பு சேம் சைட் இருக்குது, அப்போ சிஸ்ஸு, ஆப்போசிட் இருக்குது ட்ரான்ஸு. நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் சிஸ்ஸு ட்ரான்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா டபுள் பாண்டை மறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கார்பனும் பார்க்குறீங்க, இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப் எப்படி இருக்கணும், வேற வேறையாக இருக்கணும், இருந்தால் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், சிஸ்ஸு ட்ரான்ஸ்னு சொல்ல முடியும் சரிங்களா. சரி ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரெண்டுமே ஏஏ பிபின்னு இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் ஏஏன்னு இருக்குது, இங்கே சொல்ல முடியாது. அப்போ இங்கே நம்ம யாரை வச்சு சிஸ்ஸு ட்ரான்ஸ்னு சொல்கிறோம்னா ஏவை வச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே என்ன செய்யலாம், ஏவை வச்சுன்னு சொல்லலாம், பிஏ வச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா. ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே ஏன்னு இருக்குது, இங்கே பின்னு இருக்கு, இங்கே எக்ஸு ஒய்யு, இங்கே நம்ம எப்படி சொல்ல முடியும் சிஸ் ட்ரான்ஸ்னு சொல்லவே முடியாது. அதாவது நாலு குரூப்பும் எப்படி இருக்குது, வேறு வேறு குரூப்பாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யணும், மினிமம் ரெண்டு குரூப்பாக எப்படி இருக்கணும், சேம் குரூப்பு வேறு வேறு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கணும். அப்போ தான் அது வந்து சேம் சைட் இருந்ததுன்னா சிஸ்ஸுனும் ஆப்போசிட் இருந்தால் ட்ரான்ஸ்னு சொல்ல முடியும். சப்போஸ் இந்த மாதிரி நாலு குரூப்புமே, அதாவது இந்த கார்பனில் இருக்கிற ரெண்டுமே வேறு, இந்த கார்பனில் இருக்கிற ரெண்டுமே வேறு வேறுனு வச்சுக்கோங்களேன், பார்க்க பார்த்தனா வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ சிஸ் ட்ரான்ஸுன்ற விஷயம் சொன்னது நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம்ன்றதை இங்கே இன்வால்வ் பண்ண முடியாததுனால, நம்மளால் சொல்ல முடியாததுனால அதுக்கு இன்னொரு தீர்வை கொண்டு வராங்க. யாருன்னா சான் இன்கோல்டு ப்ரில்லாக் அப்படிங்கிற ஒரு மூணு சயின்டிஸ்ட் சரிங்களா. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு சிஐபி ரூல் அப்படின்னு ஒரு ரூலை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ரூல் வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எடுக்கிற அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நாலு குரூப் வேறு மாதிரி சொன்னீங்களா இல்லையா, அந்த அல்கீன் காம்பவுண்ட், அதாவது டபுள் பாண்ட் கண்டெய்னிங் காம்பவுண்டை எடுத்துட்டு இப்படி பாதியாக உடைக்கிறீங்க. அதே நம்ம எப்படி செய்யணும், பாதியாக உடைக்க போகிறீங்க, உடச்சுன்னு செய்யுங்க, ஜஸ்ட்டு இந்த பாதியை மறைச்சிக்கோங்க. இதில் இந்த கார்பன் கூட ரெண்டு குரூப் அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, கண்டிப்பாக அந்த ரெண்டு குரூப்பில் ஃபஸ்ட்டு ஆட்டம் டைரெக்டாக இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா, அந்த ஆட்டம் யாரும் பார்க்கணும், இங்கேயும் அப்படின்னு யாரும் பார்க்குறீங்க. அந்த ரெண்டு பேரில் யாருக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமோ அவங்களும் சரிங்க ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு நம்பர் கொடுக்குறீங்க, அதாவது ப்ரியாரிட்டி நம்பர் தரீங்க. அப்போ ரிமைனிங் உள்ளது என்ன வந்துடும், செகண்ட் பொசிஷன் செகண்ட் ரேங்க் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன செய்ய போகிறீங்க, இந்த பாதியை மறைச்சிக்கோங்க, இப்போ ரெண்டு குரூப் பார்க்குறீங்க. இந்த ரெண்டு குரூப்பில் குரூப்னா குரூப்பை பார்க்கக்கூடாது சரிங்களா, டைரெக்டாக என்ன செய்யணும், இந்த கார்பன் கூட அந்த குரூப்பில் எந்த ஆட்டம் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. ஓகே, அப்படி பார்க்கும்போது அந்த ரெண்டு ஆட்டத்தில் யாருக்கு ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பரோ என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்பர் ஒன்றுன்னு கொடுக்கணும், ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதாவது முன்னுரிமை தரணும் சரிங்களா. ஓகே, இப்படி இங்கேயும் ஒன்று ரெண்டு கொடுத்தாச்சு, இங்கேயும் நம்பரிங் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சேம் நம்பர் இங்கேயும் ஒன்றுன்னு இருக்குது, இங்கேயும் ஒன்றுன்னு இருக்கா, அப்போ சேம் நம்பர் சேம் சைடு, அப்போ ஒன்று ஒன்று சேம் சைடு இருக்குது, ரெண்டும் ரெண்டும் சேம் சைடு இருக்குது, அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், இசட் ஐசோமர் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ஒன்று ஒன்று, சப்போஸ் இங்கே ஒரு ஒன்று இருக்குது, இங்கே வந்து இங்கே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆப்போசிட் இருக்குது, அப்போ சேம் நம்பர் ஆப்போசிட்னு அர்த்தம், இ ஐசோமர். இவ்வளோ தாங்க விஷயம் சரியா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒன் இங்கே ஒன், இங்கே டூ இங்கே டூ, நம்ம என்ன செய்கிறோம், டேரக்ட் கூடாது, ஃபஸ்ட்டு பாதி மறைச்சிக்கணும். இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்பையும் பார்க்குறீங்க, அந்த ரெண்டு குரூப்பில் எந்த ஆட்டம் வந்து அதிகமான, அதாவது ஃபஸ்ட்டு ஆட்டம் பார்க்கணும், இந்த கார்பனோட ஃபஸ்ட் ஆட்டம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கணும், அதில் யாருக்கு நம்பர் அதிகமாக செய்யணும், அதுக்கு திட் மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகமோ அதுக்கு நம்பரிங் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறீங்க, அப்போ சேம் நம்பர் ஆப்போசிட் வருது, அப்போ இஐ சொன்னார். இனா என்னென்ன அர்த்தம்னா என்டிஜன் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா ஜெர்மன் வேர்டில் என்ன மீனிங்னா அகேன்ஸ்ட்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ அகேன்ஸ்ட், அப்போ ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், இங்கே வந்து இஐ சொன்னார்னு சொல்கிறாங்க. அப்போ இசட்னா என்ன மீனிங் அப்படின்னா சுசாமன் சரிங்களா, அப்படின்னு அர்த்தம்னா டுகெதர்
சரிங்களா. ஓகே, அப்போ இசட் ஐசோமர்னு அர்த்தம் சிஸ் அதான் நம்ம வந்து இசட்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருக்குது சரிங்களா. நல்லா வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் இப்படி கொடுத்தா எழுத தெரியணும் தூங்க தெரியணும். ஒரே ரூல்ஸ் தான், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், டபுள் பாண்ட் இருக்கிறது செய்ய போகிறீங்க, அப்படியே ரெண்டாக பிரிக்க போகிறீங்க. பிரிச்சாச்சு, பிரிச்சதுக்கப்புறமா என்ன செய்யணும், நம்பரிங் கொடுக்கணும். எப்படி நம்பரிங் தரணும், கார்பன் கூட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிற ஆட்டத்தை பார்க்கணும். இங்கே யார் இருக்கிறது ஃப்ளூரின், இங்கே யார் இருக்கிறது குளோரின். நமக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாலே போதும் சரிங்களா, மேக்ஸிமம் 10 வரைக்கும் தெரிஞ்சாலே போதும் சரிங்களா. அப்படி பார்த்தோம்னா இப்போ ஆலஜன் ஃபார்மும் தெரியும், ஃப்ளூரின் குளோரின் ப்ரோமின் அயோடின். அப்போ ஃப்ளூரின் தான் மேலே இருக்குது 9 அட்டாமிக் நம்பர், அடுத்து குளோரின் இருக்கும், அப்படின்னா எவ்வளோ வரும், அது வந்து 17 வரும் சரிங்களா. அப்போ அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகம்னா குளோரின் தான் அதிகம், 1. அடுத்து ஃப்ளூரினுக்கு 2, இவ்வளவு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறது, ப்ரோமினும் அயோடின் இருக்குது. இப்போ இந்த பாதியை மறைச்சிக்கணும் சரிங்களா. மறைச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன கிடைக்கும், இந்த இடத்துல அயோடின் தான் கடைசியில் இருக்குது. அப்போ டாப் டு பாட்டம் போகும்போது அட்டமை நம்பர் என்ன ஆகும், அதிகமாகிட்டே போகும் சரிங்களா. ஸோ அப்போ அதுக்கு வந்து 1, இங்கே 2. அப்போ சேம் நம்பர் எப்படி இருக்குது, சேம் சைட் இருக்குது, அதனால இசட் ஐசோமர். இவ்வளோ தாங்க விஷயம் சரிங்களா. ரைட்டு, இப்போ அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாக பிரிச்சுக்கோங்க சரிங்களா. ரெண்டாக பிரிச்சாச்சு, இங்கே யார் இருக்கிறது, டைரெக்டாக அட்டாச்சாக இருக்கிறது கார்பன் இருக்குது, இங்கே டைரெக்டாக யார் இருக்கிறது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு 1 அட்டாமிக் நம்பர், கார்பனுக்கு 6. அப்போ அட்டாமிக் நம்பர் இங்கே யாருக்கு அதிகம், 1, கார்பனுக்கு தான் அதிகம். ஸோ அப்போ நம்பருங்க வந்து 1 கொடுத்துருங்க, இங்கே எவ்வளவு, அடுத்து நல்லா இருக்கணும் 2 கொடுக்கணும். அதுக்கு எடுத்து பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கூட சரிங்களா யார் இருக்கிறதா, CH2CH2CH3, இங்கே CH3. நீங்கள் உடனே குரூப் பெருசு அதனால் இங்கே 1 கொடுத்துருன்னு நினைக்கூடாது சரிங்களா, அப்படி பார்க்கவே கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு யார் இருக்குது பார்த்தோம்னா, முதல் கார்பன் இங்கே யார் இருக்கிறது, இந்த கார்பன் கூட லிங்க் ஆகிறது கார்பன் தான், இங்கேயும் கார்பன் தான். அப்போ ஃபஸ்ட்டு ஆட்டம் சேமாக இருந்தால் என்ன செய்யணும், அடுத்து அடுத்த பார்க்கணும். இங்கே ரெண்டாவது ஹைட்ரஜன், இங்கேயும் ரெண்டாவது ஹைட்ரஜன், அடுத்து மூணாவது இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கும், இங்கேயும் மூணாவது ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஆனால் இங்கே நாலாவது யார் இருக்கிறது, இன்னொரு கார்பன். ஆனால் இங்கே நாலாவது யார்னா இன்னொரு ஹைட்ரஜன் தான் சரிங்களா. அப்போ கார்பனா ஹைட்ரஜனா, அப்போ கார்பன் தான். ஸோ அதனால் நம்பரு 1, இங்கே 2. இப்போ சேம் நம்பர் சேம் சைடு, அதனால் இசட் ஐசோமர். இவ்வளோ தாங்க. அடுத்து பாருங்கள், ரைட்டு, இப்போ இன்னொன்று பாருங்களேன், இது நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ்ன்னு சொல்லுவோமா, சிஸ்ன் ட்ரான்ஸ் சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா, ஏன்னா சேம் குரூப்பு ஆப்போசிட் சைடு இருக்குதா. அப்போ என்ன சொல்லலாம், ட்ரான்ஸ்னு சொல்லலாம். நம்ம யோசிச்சுக்கோங்க, சிஸ் ட்ரான்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய காம்பவுண்ட்ஸுக்கு நம்ம என்ன செய்யலாம், இசட் ஐசோமர் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அதே ரூல்ஸ் தான், பாதியை பிரிச்சுக்கோங்க, இங்கே கார்பன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் லிங்க் ஆயிருக்குது. அப்போ இங்கே 1, இங்கே 2. அதே மாதிரி தான் இந்த பக்கம் கார்பன் லிங்க் ஆயிருக்கு, இங்கே ஹைட்ரஜன். அப்போ அட்டாமிக் நம்பர் இதுக்கு தான் அதிகம், 1, இங்கே 2. அப்போ சேம் நம்பர் ஆப்போசிட் சைடு, அப்போ இ ஐசோமர். அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த நம்ம சிஐபி ரூல் சொன்னோம் இல்லைங்களா, அதில் ஒரு பிரியாரிட்டி ஆர்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பர் என்ன செய்யணும், நம்ம வந்து பிரியாரிட்டி நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பரையும் கொடுக்கறதுக்கு எந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணுங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அயோடின் ப்ரோமின் குளோரின் ஃப்ளூரின் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன், அடுத்து ஹைட்ரஜன் வரும் சரிங்களா. அதாவது அட்டாமிக் நம்பர் யாருக்கு அதிகமோ அவங்க நம்பர் தரணும், இதுதான் பேசிக் ரூல், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்து பாருங்கண்ணா, இந்த இடத்துல டெர்ஷியரி பியூட்டல் குரூப் இருக்குது, அதாவது ஒரு கார்பன் கூட 3 CH3 குரூப் லிங்க் ஆகிருக்கும். இங்கே வந்து CH கூட 2 CH3 லிங்க் ஆகுது, அதாவது ஐசோப்ரோபைல் குரூப். இது எத்தில் குரூப், இது மெத்தில் குரூப், இது எல்லாமே கார்பன் தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும், கார்பனுக்கு அடுத்து பார்க்கணும். அப்போ இங்கே மொத்தம் 3 கார்பன் லிங்க் ஆகிருக்குது, அப்போனா 3 பேர். இங்கே 2 கார்பன் தான் லிங்க் ஆகிருக்கும், ஒரே ஒரு ஹைட்ரஜன் லிங்க் ஆகிருக்கும் சரிங்களா. அப்போ நான் பீரியாரிட்டி கம்மியாயிரும். அதே ரூல்ஸ் தான், ஃபஸ்ட்டு ஆட்டம் சேமாக இருந்தால் என்ன செய்யணும், செகண்ட் ஆட்டத்தை பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஓகே ரைட்டு, அடுத்து பாருங்கள், இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்களேன், நம்ம என்ன சொன்னோம், CH3 3 இருந்ததுன்னா ஓகே 3 கார்பன் இருக்குது, ஆனால் இங்கே 2 கார்பன் லிங்க் ஆகிருக்கிறதுனால இது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சரி. ஆனால் இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்டு டபுள் பாண்ட்லாம் வந்ததுன்னா என்ன செய்யணும் பாருங்கள், ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் வந்துச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கீழே ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குது, இது நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே சரிங்களா. இப்போ உங்களுடைய காம்பவுண்டில் இந்த மாதிரி டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இந்த மாதிரி காம்பவுண்ட் இருந்ததுன்னா அப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும், இப்படியே பார்த்துருக்கூடாது சரிங்களா. கார்பனுக்கு அடுத்து ஆக்சிஜன் பார்த்துருக்கூடாது, சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை, இந்த கார்பன் கூட யார் பாண்டாகிறது, ஆக்சிஜன், ரெண்டு டபுள் பாண்ட் இருக்குதா, அப்போ ரெண்டு பாண்டாக உடச்சிக்கோங்க, அது வந்து ஒரு பாண்டு கூட ஒரு ஆக்சிஜன், இன்னொரு பாண்டு கூட இன்னொரு ஆக்சிஜன், இப்படி தான் பார்க்கணுமே தவிர இதை இப்படியே பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், கார்பன் ட்ரிபிள் பாண்டு நைட்ரஜன் இருக்குது சரிங்களா. அப்போ என்ன செய்யணும், அதே மாதிரி தான் ட்ரிபிள் பாண்ட் இருக்குதா, அப்போ 3 பாண்டு போட்டு தனியாக போட்டுக்கோங்க. நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அப்போ நைட்ரஜன் நைட்ரஜன் நைட்ரஜன், இப்படி தான் பார்க்கணுமே தவிர இப்படி பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் லிங்க் ஆகிருக்கும், இங்கே என்னாகுது 3 நைட்ரஜன் லிங்க் ஆகிருக்குது, அப்போ ஆர்டரே மாறிடும் சரிங்களா. இப்படி தான் நம்ம வியூ பண்ணணும். ஓகே, அடுத்து அப்போ ட்ரிபிள் பாண்ட் தான் என்ன செய்யணும் பார்த்துங்க, கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் அதே மாதிரி தான், இந்த கார்பன் சரிங்க 3 கூட போடுவீங்க, 1 2 3. அப்போ இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், ஆக்சுவலாக இதான் பாண்டாகுது. அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், அதே மாதிரி தான் 1 2 3 3 பாண்ட் உடச்சா, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், அது கூட
ஒரு ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா அதை போட்டாச்சு, மீதி டபுள் பாண்ட் இருக்குமா அதை நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டு காரணம் போட்டுக்கிறோம் சரிங்களா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், அப்போ ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல சிஎஸ் த்ரீ இருக்குது, த்ரைஸ் இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே மூணு கார்பன் சொல்லி வச்சோம் ஆல்ரெடி தெரியும், இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது, அப்போ இது விட இது வந்து கம்மியான ப்ரிஃபரன்ஸ் நினைக்கக்கூடாது, அது தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இதை இப்படியே பார்க்கக்கூடாது. அப்போ மூணு பாண்ட் போட்டுக்கிறீங்க, அதில் ஒரு பாண்டில் கார்பன் ஆல்ரெடி இருக்குது, இன்னொன்றில் கார்பன், இன்னொன்றில் கார்பன், அப்போ என்ன ஆகுது, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லிங்க் மாதிரி கிடைக்கிறது சரிங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுதான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரணும். அப்போ டெர்ஷரி பியூட்டலை விட நம்முடைய அல்கைனல் குரூப் இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இதே மாதிரி தான் ஐசோப்ரோப்பைலை விட வினைல் குரூப் இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுக்கணும். இந்த ரெண்டு ரூலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக பார்த்துடலாம் சரிங்களா. ஓகே, இந்த ரூல் என்ன என்ன செய்யலாம், நம்ம எந்த காம்பவுண்ட்னாலும் சரி ஈஸியாக என்ன செய்யலாம், ஈஸியாக நாமக்கு வச்சுட்டு அடித்து துவம்சம் பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த ரூலை பார்க்குற மாதிரியே ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு வினைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு ஆல்கைலின் மீன்ஸ் ட்ரிபிள் பாண்ட் கண்டெய்னிங் குரூப் இருக்குது, இந்த இடத்துல டெர்ஷரி பியூட்டல் குரூப் இருக்குது, இந்த இடத்துல ஐசோப்ரோபைல் குரூப் இருக்குது. இதுக்கு எப்படி தன்னம் தேடுறது, நமக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன செய்வோம் டக்குன்னு, ஓ இங்கே வந்து மூணு கார்பன் இருக்குது அப்போ இதுக்கு ஒன்று, இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது இப்போ ரெண்டும் கொடுத்துருவோம் சரிங்களா. அப்படி தானே, ஏன்னா ஃபஸ்ட்டு கார்பன் கார்பன் சேமு, அடுத்து இங்கே மூணு கார்பன் இருக்குப்பா, இங்கே ஒரே ஒரு கார்பன் தானே இருக்குது, அப்போ இங்கே ஒன்று கொடு இங்கே ஒன்று கொடு, அப்போ தப்பாயிரும், மார்க்கு அம்பேல் சரிங்களா. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்கே ஒன்று இங்கே தான் ரெண்டு வரும், அதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ரெண்டு சரிங்களா, இவ்வளோதான். அப்போ சேம் நம்பர் ஆப்போசிட் சைடு, அதனால் இஐசோமர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இஇசட் நாமக்ளேச்சர் ஓவர். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா. எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, லெவன்த் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை 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 ரத்னா.